LN solutions நம்ம இன்னைக்கு பார்க்க போறது class 10 graph பார்க்க போறோம் exercise 3.15 ல first sum a garment shop announces a flat 50% discount on every purchase of items for their customers draw the graph for the relation between the marked price and the discount hence find The marked price when a customer gets a discount of ₹3,250 from graph. Second, the discount when the marked price is ₹2,500. இப்போ இந்த சம்முக்கு நம்ம ஒரு graph draw பண்ணிட்டு அப்புறம் இந்த marked priceக்கு discount ₹3,250 இருந்தா எப்படி வரும் அண்ட் discountக்கு marked price ₹2,500க்கு எப்படி வரும் நம்ம graphல பார்க்க போறோம் நம்மளுக்கு வந்து graph பார்க்கணும்னா first நம்மளுக்கு x, y தேவை ஓகேவா இந்த சம்ல நம்மளுக்கு marked price and discount நம்ம marked price வந்து x னு வைக்கலாம் discount வந்து y ஓகேவா அவங்க வந்து 50% flat 50% discount னு சொல்லிருக்காங்க நம்ம வந்து ஒரு 1000 ல இருந்து நம்ம வச்சு பார்க்கலாம் ஓகேவா இப்போ 1000 ரூபீஸ் வந்து மார்க்கெட் பிரைஸாக இருந்துச்சுன்னா அப்போது எவ்வளோ வரும் 50%னா 500 வரும் ஓகேவா அடுத்து 2000 இருந்துச்சுன்னா 1000 ரூபீஸ் பாதிக்கு பாதி ஓகேவா அடுத்து 3000 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா 1500 டிஸ்கவுண்ட் அதே போல் 4000க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா 2000 டிஸ்கவுண்ட் 5000க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா 2500 ஓகேவா அதாவது இப்போ நான் 1000 உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 4 போட்டு காட்டுறேன் 50%க்குன்னா 50 × 10 500 ஓகேவா பாதிக்கு பாதி டிஸ்கவுண்ட் ஓகேவா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் பென்னில் எழுதுகிறேன் இது வந்து உங்களுக்கு பிரைட்டாக தெரியணுன்றதுக்காக கிராஃப் பொறுத்த வரைக்கும் பென்சில் தவிர நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது பிரைட்டாக தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் நான் பென்னை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கிராஃப் ஷீட்டில் கூட நான் பென் தான் யூஸ் பண்ணுறேன் பட் நீங்கள் நல்ல பென்சிலாக யூஸ் பண்ணி கிராஃப் போடுங்க எழுதுறது கூட நம்ம பென்சிலில் தான் எழுதணும் ஓகேவா ஓகே தென் இப்போது நம்ம என்ன வேரியேஷன் பார்க்க போகிறோம் இப்போ 1000, 2000, 3000 இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அதே போல் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 500, 1000, 1500 இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது ஸோ எக்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ் எக்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ் எக்ஸ் இன்க்ரீஸஸ் டிஸ்கவுண்ட் ஒய் ஆல்சோ increases okay then the given variation is direct variation okay va direct variation ku y is equal to kx in the k da constant of variation idu da nammalku theve ஓகேவா இப்போ k இஸ் ஈக்குவல் டு y இந்த x இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வரும் ஓகேவா இப்போது நம்ம k கண்டுபிடிக்கணும் k கண்டுபிடிக்கிறதுக்கு k இஸ் ஈக்குவல் டு y பை x இல்லையா ஃபஸ்ட்டு பாருங்கள் y y வந்து 500 பை x பார்த்தீங்கன்னா 1000 10 10 another 0 another 0 5 by 10 அப்போ 5 in 5 டேபிள் 1 × 10 2 × அப்போது 1/2 கே இஸ் ஈக்குவல் டு 1/2 அதே போல் நெக்ஸ்ட்டு 1000 × 1000 இங்கே 3 0 இங்கே 3 0 கேன்சல் ஆகி 1/2 அதே போல் தேர்ட் பார்த்தீங்கன்னா y வந்து 1500 இஸ் டிவைடட் பை 3000 10 10 another 0 another 0 15 in 15 டேபிள் 1 × 30 2 × அப்போ 1/2 நெக்ஸ்ட்டு
K is equal to 2000 by 4000. Same, this one 1 by 2. Okay. Add 2500 by 5000. Y by X, yeah. 2500 by 5000. That one 1 by 2. So, K is equal to, that is the constant of variation, 1 by 2. இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேபிளுக்கு கீழே பிளாட் த பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிடலாம். மறந்துட்டேன். 1000, 500, 2000, 1000, 3000, 1500, 4000, 2000, 5000, 2500. ஓகே, ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கணும். தென் இப்போ நம்ம கிராஃபு போகணும். கிராஃபில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு 1000, 2000, 3000, 4000, 5000, இது வந்து 500, 1000, 1500, 2000 and 2500 இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நான் வந்து 1000 யூனிட்ஸு போட்டிருக்கேன். பாருங்கள், நான் ஆல்வேஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கேயும் நீங்கள் பென்சில் தான் யூஸ் பண்ணணும், நல்லா தெரியணுன்றதுக்காக நான் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கணும் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நான் அந்த டேபிளில் இருக்கிற மாதிரி 1000, 2000, 3000 அப்படின்னு போட்டிருக்கேன். அப்டூ நான் வந்து 10000 வரைக்கும் போட்டிருக்கேன். அது கீழே நான் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? அதே போல் ஒய் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா 500, 1000, 1500, 2000, 2500, 3000, 3500, 4000 எக்ஸ்ட்ராவே நான் போட்டிருக்கேன். அந்த ஒய் ஆக்சிஸ் வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? பிளாட் த பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1500. ஓகே, இப்போ 1500 ஓகே மார்க் பண்ணிக்கலாம். தென் 2000க்கு பாருங்கள், நேராக 1000 இங்கே பாயிண்ட். ஓகே, அடுத்து 3000, 1500. ஓகேவா? இப்போ 3000, 1500 இங்கே இருக்கு. தென் 4000, 2000 இங்கே இருக்கு பாருங்க. அப்போ இங்கே பாயிண்ட். ஓகே, அடுத்து 5000, 2500 இங்கே இருக்குது, 2500 இங்கே இருக்கு. ஓகேவா? இப்போது நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். டார்க்காக தெரியுது. இப்போது நம்ம நம்மளுக்கு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வென் எ கஸ்டமர் கெட்ஸ் த டிஸ்கவுண்ட் ருபீஸ் 3250. டிஸ்கவுண்ட் எங்கே இருக்குன்னா 3250 சொல்லியிருக்காங்க. இந்த சைடு தான் ஒய் ஆக்சிஸ் தான் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டு. அப்போது 3250 எங்கே வரணும்? பாதி 3000க்கும் 3500க்கும் பாதி. ஓகேவா? அதிலிருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வாங்க இந்த பிளேஸ். ஸோ நம்ம இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இப்படி வந்தீங்கன்னா எந்த பிளேஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் ஜாயின் ஆகுது. ஓகேவா? பாருங்கள், அது எங்கே இந்த எக்ஸ் ஆக்சஸில் எந்த பிளேஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6000க்கும் 7000க்கும் மிடில். அப்போ 6500. ஓகேவா? இப்போ இப்படி தான் ஏரோ போடணும். ஏன்னா இந்த பிளேஸை வச்சு தான் நம்ம பார்த்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா?
நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா when the marked price is rupees 2500 கொடுத்திருக்காங்க marked price 2500 அந்த y axisல டிஸ்கவுண்ட்ல எவ்வளவு வரும் அப்படின்றத நாம கண்டுபிடிக்க போறோம் 2500 எங்க வரும்னு பாத்தீங்கன்னா 2000 க்கும் 3000 க்கும் நடுவுல ஓகேவா இந்த பிளேஸ்ல இருந்து இப்படி இந்த லைன் பாத்தீங்கன்னா இங்க தான் கட் ஆகும் அப்போ இந்த பிளேஸ் ஜாயின் ஆகும் ஓகேவா பாருங்க அப்போ 1000 க்கும் 1500 க்கும் மிடில்ல இருக்கு அப்ப எவ்வளவு வரும்னா 1250 டிஸ்கவுண்ட் இது நம்ம கிராஃப்ல பாத்துறோம் இப்போ நம்ம சம்மா இங்க போட்டும் காட்டணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் from the graph நம்ம கிராஃப் போட்டுட்டு தான் இங்க வந்து நம்ம இந்த சம்ல என்ன ஆன்சர்னு நம்ம சொல்ல போறோம் when क्वेश्चन when a customer gets the discount rupees 3250 discount வந்து y இல்லையா அதனால y is equal to 3250 போட்டுக்கலாம் இப்போ k is equal to y by x okay k ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 by 2 is equal to y வந்து கொடுத்திருக்காங்க 3250 is divided by x அப்போ x is equal to 3250 ஐ 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரூபீஸ் 6500 ஓகே நம்ம போட்ட ஆன்சரும் கரெக்ட் அப்போ when customer gets the discount rupees 3250 ना அவங்க எவ்வளவுக்கு பர்சேஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரூபீஸ் 6500 அதுதான் நமக்கு இங்க கிடைச்சது 3250 க்கு 6500 மார்க்கெட் பிரைஸ் ஓகே இது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படினா when the மார்க்கெட் பிரைஸ் இஸ் ரூபீஸ் 2500 மார்க்கெட் பிரைஸ் 2500 ஆ இருந்தா என்னன்னு மார்க்கெட் பிரைஸ் நம்ம எப்படி சொல்லிருக்கோம் x சோ x is equal to 2500 ரூபீஸ் அதேதான் k is equal to y by x k ஓட வேல்யூ 1 by 2 y by 2500 அப்போ 2500 is equal to 2y y is equal to 2500 is divided by 2 அப்போ டிஸ்கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1250 இதுதான் டிஸ்கவுண்ட் ஓகேவா இப்போ நம்ம எல்லாமே செக் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி கிராஃப் சைடு வாங்க நம்ம வந்து x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன யூனிட்ல போட்டிருக்கோம்னு ஸ்கேல் எழுதணும் ஓகே ஸ்கேல் நான் பென்ல எழுதுறேன் நல்லா டார்க்கா தெரியணும்ன்றதுக்காக x ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ரூபீஸ் 1000 இப்போ யூனிட்னு எழுதாம ரூபீஸ்ன்னு இருக்கிறதுனால இங்க பாருங்க மார்க்கெட் பிரைஸ் நான் ரூபீஸ்ல தான் கொடுத்திருக்கு ஸோ இதுவும் டிஸ்கவுண்ட்டும் ரூபீஸ்ல தான் ஸோ அந்த மாதிரியே நம்ம எழுதிடுறோம் x ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ரூபீஸ் 1000 அதே போல் y ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு நம்ம இதில் 500 தான் போட்டிருக்கோம் ஸோ ரூபீஸ் 500 இதை மறக்கக்கூடாது இப்போது எல்லாமே ஃபைனலாக ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம் கிராஃப் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் எழுதியாச்சு y y y டேஷு x x டேஷு x ஆக்சிஸில் அப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் ரூபீஸில் நம்ம டினோட் பண்ணியிருக்கோம் அப்புறமேட்டு 500,000 இதுவும் டிஸ்கவுண்ட்டை நம்ம பண்ணியிருக்கோம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம் அதனால் நான் இந்த ஏரோ போட்டிருக்கேன் இதை பேஸ் பண்ணி அதாவது 2500 பேஸ் பண்ணி தான் நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இந்த ஏரோ போட்டிருக்கோம் ஓகே பாயிண்ட்ஸ் வந்து ப்ளாட் பண்ணுறது நம்ம அதை எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு
1500 2000 1000 3000 1500 next 4000 2000 next 5000 2500 okay va left side no problem adhe mari ingiyum nama box correct ah potrukom plot odane nama plot the points ellidnom adutha enna variation kandupidichirukom direct variation ah irukadanaala y is equal to k x idellam potu kandupidichirukom final ah nama k is equal to value kandupidichittu from the graph ग्राफ வச்சு தான் நம்ம அவங்க கேட்டிருக்க ரெண்டு क्वेश्चनும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா இது வந்து டிஸ்கவுண்ட் மார்க்கெட் பிரைஸ் MP ஓகே இது டிஸ்கவுண்டன் பண்ணிருக்கோம் இன்னொரு விஷயம் என்னன்னா டைரக்ட் வேரியேஷனுக்கு வந்து நமக்கு வந்து கிராஃப் இதல நான் போட்டு காட்டுறேன் கிராஃப் வந்து இப்படி போகும் ஓகே அதுவே இன்வர்ஸ் வேரியேஷனா இருந்தா நமக்கு இப்படி போகும் கர்வா போகும் ஓகேவா அதுதான் டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது புரியுதுங்களா ஓகே